அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, ஒரு 300 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அது குட்டி குட்டியான கத்திரிக்காய் தான் வாங்கணும். அதில் வந்து ரெண்டு வந்து குட்டியாக இருந்துச்சு, மற்ற எல்லாம் பெருசாக இருந்துச்சு. அதை இப்படி நாளாக கட் பண்ணிக்கிடணும். நாளாக கட் பண்ணியாச்சு. இது பெரிய கத்திரிக்காய், அதனால் ஒன்று ஒன்றா கட் பண்ணியிருக்கேன். தேவையான பொருட்கள் கொஞ்சம் புளி, எலுமிச்ச பழம் சைஸு புளி கொஞ்சம் வச்சுக்கிடணும். கத்திரிக்காவை இப்படி வெட்டி உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இதை நல்லா மேலால் இப்படி விரவி வச்சுக்கிடணும். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு விரவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அழகாக வேக வச்சிடும். முதல்ல தனியாக வேக வச்சிரும். தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் வந்து அப்படியே வேகிற அளவு. ஒரு நான்ஸ்டிக் தவால வைங்க, அப்போ தான் கத்திரிக்காய் கரியாமல் வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பெரிய தக்காளி 2, ஒரு 150 பல்லாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து மட்டன் எப்படி வைக்கவோமோ அப்படியே வைக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வந்து அன்னாசிப்பூ சிறுசு வைக்கணும். கருவேப்பிலை, மிளகாயை வந்து உங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போடுங்க. எப்போவும் மிளகாயில் விதை எடுத்துட்டால் 2 பெரிய மிளகாய் நான் போட்டிருக்கேன். வத்தல் பொடி, மொத்த மசாலா. மொத்த மசாலா இல்லாதவங்க சீரகப்பொடி 1 ஸ்பூனும் சோம்பு பொடி 1 ஸ்பூனும் போட்டு, வெறும் தனியா பொடி உங்களுக்கு 1-3 ஸ்பூன் போடுங்க. இப்போ இது வந்து மொத்த மசாலா. மொத்த மசாலா மட்டும்தான் நாங்கள் போட்டு வைக்குவோம். மொத்த மசாலா இல்லாதவங்க அப்படி செய்யலாம். ஒரு சின்ன தேங்காய்னா 1 தேங்காய், பெரிய தேங்காய்னா 1/2 மூடி போதும். கட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன், 2 டம்ளர். இது வந்து நம்ம கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தேங்காய் பால், தண்ணி பால் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயில் மஞ்சள் பொடியும் உப்பு பொடியும் வச்சு, நீங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்குங்க. நான் வாங்கும் போது அது இல்லை. இது அப்படியே எண்ணெயில் வைங்க. நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு காட்டுறேன். வெறும் மஞ்சள் பொடியும் உப்பு பொடியும் அதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து நான் பேஸ்ட்டாக அடிச்சுக்கிடுவேன். தேங்காயை தனித்தனியாக பால் எடுத்து வச்சாச்சு. பால் வந்து ரொம்ப எடுக்க வேண்டாம், நான் கத்திரிக்காய் வேக சீக்கிரம் வெந்துடும். இதை வந்து தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திப்பாலில் மல்லி இலை இருக்கு பாருங்கள், அந்த மல்லி இலையை வந்து அப்படியே பொடியாக கழுவி நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். இதை நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கத்திரிக்காய் வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடணும். கறியக்கூடாது. குட்டி குட்டி கத்திரிக்காய்னா பார்க்க அழகாக இருக்கும். நாளாக அப்படி கட் பண்ணி அப்படி முழுசாகவே நம்ம போட்டு வச்சா நல்லாயிருக்கும். குட்டி கத்திரிக்காய் இல்லை, இவ்வளோ தான் இருந்துச்சு. நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் நம்ம குழம்புக்கு வந்து இப்போ வந்து தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அடிச்சுக்கணும். தக்காளியை பேஸ்ட்டாக அடிச்சுக்கணும். நான் வந்து பாருங்கள் கரெக்டான அளவு, 150 இஞ்சினால் 150 பூண்டு, இப்படி தான் இஞ்சி பூண்டுக்கு அரைச்சி வைப்பேன். இஞ்சியை வந்து கழுவி தோலெல்லாம் எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணணும். பூண்டு பாருங்கள்
இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இப்படி தான் நான் அரைக்குவேன். தைராய்டு காலங்களுக்கு கத்தரிக்காய் அடிக்கடி சேருங்க. தைராய்டு வந்து நார்மலாகவும், அதுவும் இந்த வெள்ளை கத்தரிக்காய் வந்து பிஞ்சு கத்தரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடுங்க. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இது வந்து அரிப்புத்தன்மை இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த எண்ணெயிலையே நம்ம தாளிச்சிடணும். இந்த கத்தரிக்காய் வந்து பொரிச்சு ஆக்குறது. திரும்ப இதை எடுத்துட்டு இந்த கத்தரிக்காவை வேக வச்சு எடுத்துட்டு இந்த எண்ணெயிலையே நம்ம தாளிச்சிடணும். ஆ பாருங்கள், எல்லா இடமுமே நல்லா வெந்துட்டு கத்தரிக்காய். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மூடியில் வச்சிடும். ஒரு பாத்திரத்தில் பொறிச்சு எடுத்த கத்தரிக்காய்களை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து இந்த எண்ணெய் பாருங்கோ, இந்த எண்ணெயிலையே நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து மட்டன் எப்படி வைக்கிறோமோ அப்படி தான் இதை வைக்கணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் பட்டை கிராம்பும் ஏலக்காய் அன்னாசி பூ இதை போட்டுடணும். அப்புறம் பொடியாக நறுக்கிய பல்லாரி. தேங்காய் பாலில் செய்கிறனால எண்ணெயை வந்து நிறைய ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு கடலை எண்ணெய் தேவைன்னா கடலை எண்ணெய் ஊற்றுங்க. ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போது தேங்காய் எண்ணெயில் செய்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து சப்பாத்தி சோறுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம இடியப்பம் இதுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். கத்தரிக்காய் தானே நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கத்தரிக்காவை பொறிச்சு நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுலேயும் மிளகாயும் போட்டுடணும். பொடியாட்டு மல்லி இலையை நறுக்கி கட்டியான பாலில் போட்டேன். இப்போ தக்காளியை பேஸ்ட் அடிக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் வதங்கி வருதுல்ல, வதங்கி இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் இருக்க பாருங்க அதை விட்டுறணும். தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே கத்தரிக்காயில் லைட்டாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கொதித்ததுக்கப்புறம் உப்பு பத்தாதுன்னா இங்கே ரெண்டாவது போட்டுக்கிடலாம். இதை நல்லா வதக்கணும். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் விடலாம். ஆனால் நேச்சுரலாக நம்ம தக்காளி விட்டு வைக்கும் போது நல்லாயிருக்கும். கத்தரிக்காய் பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ தேவையான அளவு கார வத்தல் பொடி. உங்களுக்கு காரம் நிறைய வேணால் நிறைய போட்டுக்கிடுங்க. இது என்னுடைய காரத்துக்கு ஏற்றபடி போடுறேன். மொத்த மசாலா இவ்வளோ போடணும். ஸ்பூன் கணக்குனா 3 ஸ்பூன் போடுங்க. மொத்த மசாலா இல்லாதவங்க தனியா பொடி சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி போடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு கத்தரிக்காவை பொறிச்சு வச்சனால மஞ்சள் பொடி போடக்கூடாது, அதோட மசாலாலையும் மஞ்சள் பொடி இருக்கும். இப்போ தண்ணி பாலில் மிக்ஸி ஜாரை கழுவிக்கிடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் இந்த குழம்பு ரெடி ஆயிரும். நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே குழம்பு ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம
தண்ணியாக எடுத்த பாலை விட்டுறணும். இந்த பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்தரிக்காவை போடணும். கத்தரிக்காவை போட்டு கத்தரிக்காய் ஏற்கனவே நம்ம பொரித்தனால உடனே வந்து வெந்துடும். அப்போந்தான் புளி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தான் புளி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் கடைசியில் ஊற்றணும், கட்டியான பாலை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு. பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் தான் காரத்தை பார்க்கணும், காரம் பத்துமா என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு காரம் அதிகமானால் நீங்கள் நிறையவே வத்தல் பொடி போடலாம். நான் எங்களுடைய காரத்துக்கு ஏற்றபடி தான் போட்டிருக்கேன். இதோட கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். அங்கே அடுப்பில் குழம்ப வச்சுருக்கும் போதே நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். சேனலை பார்க்கும்போது முதல்ல லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கத்தரிக்காய் கலர் கத்திரிக்காய் வாங்காதீங்க, வெள்ளை கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் தான் வாங்கணும். இதுக்கு இந்த மசாலா வாட போன உடனே கத்தரிக்காயை போடுங்க. போட்டு கொஞ்சோண்டு புளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிப்பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கத்தரிக்காய் பால் கறி ரெடி ஆயிரும். மல்லி இலைய காம்பலாம் எடுத்துட்டு இலையை மட்டும் கழுவி பொடியாக நறுக்கி நான் தேங்காய் பாலில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிட்டேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இப்படி தான் காய்கறி நறுக்கிற தோல் பழத்தோல் எல்லா கழிவுகளையும் போட்டு மாடி தோட்டத்துக்கு உரத்துக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் எல்லா விதைகளும் முளைஞ்சி வருது, மாடி தோட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. உப்பு பத்துமான்னு பார்க்கும், காரம் உப்பெல்லாம் போதுமானு பார்க்கும். சூப்பராக இருக்குது. கரெக்டாக 10 நிமிஷம், 10 நிமிஷத்தில் இந்த தேங்காய் பால் தண்ணி பால் நல்லா கொதித்து மசாலா வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச கத்தரிக்காவை தான் போடணும். இந்த கத்தரிக்காயிலே நான் வந்து புளியை எப்படி ஊற்றி வச்சிடும், கொஞ்சோண்டு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற்றணும். ஊற்றி இப்படி வச்சிடணும். இதை அப்படியே தூக்கி குழம்புல போட்டுடலாம். இப்போ நம்ம பொரித்த கத்தரிக்காய்களை அப்படி போட்டுறணும்.
நம்ம ஒரு கொஞ்சோண்டு ஒரு கொட்டை ஒரு பிஞ்சு புளி வந்து கட்டி அச்சாறு எடுத்து நம்ம ஊற்றிருக்கோம். கட்டியா இல்லை பாருங்கள், பார்த்தீங்களா சரியாக வந்துட்டு பாருங்கள். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே கட்டிப்பால் ஊற்றிடணும். இந்த மசாலா பிடிக்கணும் தானே, இந்த மசாலா கத்தரிக்காய் குழம்புல கத்தரிக்காயில் பிடிச்சிரும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. கொஞ்சம் வத்தல் பொடி போடும், நல்லாயிருக்கும். வத்தல் பொடி பத்தாது போட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ நம்ம கட்டியான தேங்காய் பாலை ஊற்றிடும். கட்டிப்பாலை அதுலேயே மல்லி இலை. நான் வந்து இன்றைக்கி புதினா இல்லாதனால தான் புதினா போடலை, நீங்கள் புதினா இருந்தாலும் கொஞ்சம் போட்டுருங்க, நல்லாயிருக்கும். ரெடி ஆகிட்டு சூப்பரான கத்தரிக்காய் பால் கறி ரெடி ஆகிவிட்டது. இப்போ இது வந்து பொட்டு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பரான கத்தரிக்காய் பால் கறியானோ ரெடி ஆகிட்டு. சப்பாத்தி இடியப்பம் சாதம் எல்லாத்துக்குமே இதை நம்ம வச்சு சாப்பிடலாம். பாருங்க இந்த கத்தரிக்காய் பால் கறியான பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தால ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.